வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செஞ்சுருப்பாங்க. இது நான் செய்கிற மாடல், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருப்பு எள் எடுத்துருக்குறோம். இந்த கருப்பு எள் எண்ணெய் விடாமல் நல்லா வாசம் வரும்படியாக வறுத்து தட்டிக்கணுங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 கைப்பிடி கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. வெள்ளை உளுந்தம்பருப்பு போட்டால் வாசம் இருக்காது. இந்த உளுந்தம்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இதுவும் நல்லா செவப்பானதுக்கப்புறம் நல்லா வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தட்டி வச்சுக்கணுங்க. இதே எண்ணெயில் 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுக்கணுங்க. கடலைப்பருப்பும் அதே மாதிரி தீய சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வரும்படியாக வறுத்து தட்டிக்கணுங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் காரம் கூடுதலாக சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வறுத்து தட்டிட்டு நம்ம இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்கோங்க. பூண்டும் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பூண்டு வறுக்கும் போது உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதே மாதிரியே வறுத்து தட்டிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. பூண்டு வேகணும்லாம் இல்லை, எண்ணெயில் பொரிஞ்சால் போதுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மிக்சி கப்பில் திரிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு 1 சுற்று விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்புகளை போட்டு திரிச்சிட்டு வரணும். அந்த பருப்புகள் திரித்ததுக்கப்புறம் நம்ம அது கூட எள் போடுறோம். தனித்தனியாக தாங்க திரிக்கணும். மொத்தமாக போட்டோன்னா பூண்டு வரமிளகாலாம் அறப்படாதுங்க. இப்படி தனித்தனியாக நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பூண்டு கூட நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தட்டி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கைப்படாமல் ஸ்பூனாலேயே எடுத்து நல்லா கிண்டி விடணுங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு பார்த்துக்குறோம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கொட்டி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடு, இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குங்க. என்றைக்காவது நம்ம சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குது, சரி பொடி வச்சு சாப்பிட்லான்னா இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், நெய் ஊற்றியும் சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.